சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையை காண லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி நேரலையில் வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஐயப்பன் கோவில உச்சகட்ட நிகழ்வான மகர ஜோதி இன்று நடைபெற உள்ளது. மகர ஜோதியை காண சபரிமலையில தற்போது பார்த்தோம்னா 2,50,000 மேற்பட்ட பக்தர்கள் வந்து சபரிமலையில் குவிந்துள்ளனர். காலும் இடங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பக்தர்கள் தலையாத்தான் காட்சி வருகிறது. இட நெருக்கடியில் சிக்கி துவைக்கிறது சபரிமலை. மேலும் பார்த்தோம்னா மதியம், அதாவது இப்ப அந்த திறந்திருக்கப்படும் நடை பார்த்தோம்னா பிற்பகல் 12 மணி அளவில் மூடப்படும். அதன் பின்னர் பார்த்தோம்னா சன்னிதானம் முழுவதுமே வந்து சுத்தப்படுத்த பணிகள் நடைபெறும். இந்த சூழல பார்த்தனா பிற்பகல் 12 மணிக்கு பந்தல ராஜா அரண்மனையிலிருந்து எடுத்து வரப்பட்ட சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க ஆபரணங்கள் சரங்கொத்தி பம்பை வந்தடையும். அதன் பின்னர் பார்த்தோம்னா பிற்பகல் 3 மணிக்கு வந்து அந்த தங்க நகைகள் வந்து சரங்கொத்தி வந்தடையும். அப்போது பார்த்தோன்னா தேவசம் போர்டு அதிகாரிகள் மற்றும் வந்து இங்கே இருப்பவர் எல்லாமே பார்த்தோன்னா அதனை வந்து உற்சாக வரவேற்பு அளித்து அதனை வந்து மாலை 5:30 முதல் 6 மணி வரை வந்து 6 மணிக்குள் வந்து சபரிமலையில் உள்ள 18 படிகளில் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பின்னர் பார்த்தோம்னா அந்த நகைகள் எல்லாமே வந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். அணிவிக்கப்பட்ட பின்னர் பார்த்த விசேஷ தீபாரங்கள் காமிக்கப்பட்ட உடன் பார்த்தோன்னா சிறிது நேரத்திலேயே பார்த்தோம்னா பொன்னம்பலமேட்டு, அதாவது ஐயப்பன் சன்னிதானத்துக்கு எதிர்த்து உள்ள பொன்னம்பலமேட்டில் என்ற மலையில் வந்து ஐயப்பன் வந்து 3 முறை ஜோதியாக காட்சியளிப்பார். இந்த காட்சியை காண பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பக்தர்கள் சபரிமலையில் குவித்துள்ளனர். இந்த சூழ்நிலை பார்த்தோன்னா பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக பார்த்தோன்னா நிலக்கல் மற்றும் பெருவழி பாதைகளில் பார்த்தோன்னா பிற்பகல் 12 மணிக்கு மேல் வந்து பக்தர்கள் வந்து உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனை அடுத்து பார்த்தோன்னா மாலை சபரிமலை அந்த ஜோதி தரிசனம் முடிவடைந்த பின்னர் வந்து 7 மணிக்கு வந்து மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும். அதன் பின்னரே வந்து பக்தர்கள் வந்து தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுவார்கள். சபரிமலையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் பாலாஜி. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.